யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாக போல நான் ஜெபித்திடுவேன். சொல்லு, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாக போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். பாடுங்க, விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். கைகளை தட்டி, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாக போல நான் ஜெபித்திடுவேன். ஆமென். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாக போல நான் ஜெபித்திடுவேன். அன்னால் ஆலயத்தில் ஜெபித்த போது கத்தல் அவளுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவள் துக்கம் சந்தோஷமாக மாறினது. அவள் வேண்டுதல் செய்த போது அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவன், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்று ஜெபித்த போது அக்கினி இறங்கி வந்தது. அந்த எலியாவின் தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த நாளில நாம் சொல்லுவோம், எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும். இந்த மைதானத்தில் வியாதியாய் வருகிற ஜனங்களை நீர் விடுதலை செய்யும், அற்புதங்களை செய்யும் என்று விசுவாசத்தோடு கூட கேட்போம். நீங்க கேட்பதை போலவே கர்த்தர் நமக்கு செய்வாராக. மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை செவித்திடுவே. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்கும் வரை செவித்திடுவே. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோப போல நான் போராடுவேன், போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாக போல நான் ஜெபித்திடுவேன். ஒரு சின்ன தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் தேவனுடைய நாமத்தினாலும் சென்றான். அவ்வளோ பெரிய கோலியாத்து விழுந்து போறான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், நமக்கு முடிந்தால் என்று நாம் தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவே. தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவே. கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்தில் முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன்.